இஸ்ரேல் மீது திட்டமிட்ட பலமுனை தாக்குதல் நடத்தி அந்த நாட்டை மட்டுமின்றி உலகையே அதிர வைத்திருக்கிறது ஹமாஸ் அமைப்பு. குறைந்த நேரத்தில் 5000 ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மீது ஏவியது, நிலம் கடல் வான் வழியாக இஸ்ரேலுக்குள் ஊடுருவியது என முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது ஹமாஸ். பாலஸ்தீனத்தில் உள்ள பல்வேறு குழுக்களில் ஹமாஸும் ஒன்று என்றாலும் பிற அமைப்புகளை விட வலிமை வாய்ந்ததாக உள்ளது இந்த அமைப்பு. இஸ்ரேலை அழிப்பது என்கிற குறிக்கோளுடன் செயல்பட்டு வரும் ஹமாஸ் 2007 காசாவில் அதிகாரத்தை கைப்பற்றியதிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக பலமுறை போரில் ஈடுபட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பு முழுவதும் அல்லது அதன் இராணுவ பிரிவானது இஸ்ரேல், அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், பிரிட்டன், கனடா, எகிப்த், ஜப்பான் ஆகிய நாடுகளால் பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அகமது யாசின், அப்தல் ஆஷிஷ், அல் ரண்டசி ஆகியோரால் எகிப்திய முஸ்லிம் சகோதரத்துவத்தின் ஒரு அங்கமாக 1987 உருவாக்கப்பட்டது ஹமாஸ் அமைப்பு. ஹமாஸ் என்றால் வைராக்கியம் என பொருள். பாலஸ்தீனத்தை விடுவித்து இஸ்ரேல் மேற்கு கரை, காசமுனை ஆகிய பகுதிகளில் உள்ள பகுதிகளை ஒன்றிணைத்து ஒரு இஸ்லாமிய அரசை உருவாக்க வேண்டும் என்பதை தனது இலக்கு என 1988 அறிவித்தது. கலாச்சார பிரிவு, இராணுவ பிரிவு என இரு பிரிவுகளை கொண்டிருக்கிறது ஹமாஸ். ஈரான், சிரியா ஆகிய நாடுகளின் ஆதரவும் லெபனானின் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் ஆதரவும் ஹமாஸுக்கு உண்டு. யாசர் அராபத் நிறுவிய ஃபடா இயக்கத்துக்கு எதிராக செயல்பட்டு பாலஸ்தீன அரசியலில் எழுச்சி பெற்றது ஹமாஸ். 1990 துணை இராணுவ அமைப்பாக தொடங்கப்பட்ட ஃபடா 1990 ஆயுத போராட்டத்தை கைவிட்டு 1967 இஸ்ரேலுடனான எல்லைப்படை பாலஸ்தீனத்தை உருவாக்க வேண்டுமென்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்தது. 2004 யாசர் அராபத் மறைவை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்தில் வலிமையான அமைப்பாக வளர்ந்தது ஹமாஸ். 2004 யாசர் அராபத் மறைவை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்தில் வலிமையான அமைப்பாக வளர்ந்தது ஹமாஸ். ஃபடா அமைப்புடனான உள்நாட்டு போருக்கு பின்னர் 2007 காசாவின் கட்டுப்பாடு ஹமாஸின் கைகளுக்கு வந்தது. அன்று முதல் காசா முனைப்பகுதி ஹமாஸின் கட்டுப்பாட்டிலும் மேற்கு கரை ஃபடா அமைப்பின் கட்டுப்பாட்டிலும் இருந்து வருகின்றன. தற்பொழுது ஃபடா அமைப்பு பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸ் தலைமையில் செயல்பட்டு வருகிறது. இஸ்ரேல் மீது சனிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஹமாஸின் பெயரை குறிப்பிடாமல் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது முகமது அப்பாஸ் தலைமையிலான பாலஸ்தீன அரசு.